மேடம், யாத்தி சார் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி, ஆனந்தம், என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ எல்லாம். உங்கள் முதல் படத்துக்கு ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக செலக்ட் பண்ணிடுறீங்க? இது ஆக்சுவலாக ஃபிலிமாக இல்லை, நான் இந்த படத்துக்குள்ளே வரும்போது வெப்சீரீஸாக இருந்தது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் டீமை மீட் பண்ணினேன், என்னோடய சந்தேகங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆச்சு. அப்புறம் நான் செலக்ட் பண்ணேன்றதை விட அது எல்லாமே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த பீரியாடிக் ஃபிலிமாக இருக்குது, அதுக்கான ரிசர்ச்லாம் எதுவும் பண்ணீங்களா? இந்த பாண்டியர்கள் சோழர் அதை பற்றி? நான் பாண்டியர்கள் அவங்கள பற்றியெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணலை. ஆனால் டான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானும் படித்தேன். ஏன்னா எனக்கு தமிழ் படிக்க எழுத தெரியாதுன்றதுனால எனக்கு ரொம்ப பெரிய தடையாக இருந்தது. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெட் டாக்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் ரொம்ப உருவாயிடுச்சு. அந்த உச்சரிப்பு எப்படி கற்றுக்கிட்டீங்க? தமிழ் உச்சரிப்பு பேசும்போது இங்கிலீஷில் எழுதி எழுதி அந்த உச்சரிப்பு யாரையாச்சும் சொல்ல சொல்லி அது இங்கிலீஷில் கரெக்டாக எழுதி கற்றுக்கிட்டேன். அந்த செட்டு அதுக்கெல்லாம் போகும்போது எப்படி இருந்துச்சு? செட்டு அப்படின்றதே இல்லை, எங்களது எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் தான். போகும்போது இது வரைக்கும் டூரிஸ்ட்டாக போனால் கூட அந்த விஷயங்களெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். நிறைய ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸும் போய் பார்த்தேன். அங்கே இருக்கிற ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கலை விஷயங்களெல்லாம் பார்த்தேன். ரொம்ப வியப்பாக இருந்தது. என் ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தேன். என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த சைட்ஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்காம அந்த இடத்த வந்து நாசம் பண்ணுறது, குப்பையை தூக்கி போடுறது, அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. பட் ஆனால் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். நான் எங்கள் டீமில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து நான் குப்பையை கீழே போடுறதோ இல்லைன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ட்ரை பண்ணேன். நான் டைரக்டர் எப்படி எடுத்திருக்காரு, அவரை எப்படி எடுத்திருக்காருன்றத அவரை பற்றி சொல்கிறேன். அவர் ரொம்ப கூலான ஒரு பர்சன், ரொம்ப சாஃப்ட்டு. நம்மள்கிட்ட வந்து இது வரைக்கும் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, நான் மட்டும் இல்லை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் டீமில். ஸோ ரொம்ப சாஃப்டான பர்சன், என்ன வேணுமோ அதை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லுவார். ஸோ என்ன ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்லேயோ பதட்டமான சுச்சுவேஷன்லேயோ பதட்டம் ஆகிட்டு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார். ரொம்ப சாஃப்ட், கூல், நைஸ் பர்சன். ஹீரோ அவருக்கும் அவர் எப்படி பண்ணுவார்? ஸோ ரெண்டு லீட்ஸ் இதில், செய்யோன் அவர்கள் அண்ட் சக்தி மித்ரன் அவர்கள், ரெண்டு பேருமே ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாடி, கொரோனா வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த பாடி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது. அது தவிர்த்து வசனங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, செய்யோன்னெல்லாம் வந்து சங்கத்தமிழில் பேசியிருப்பாங்க, அந்த வசனங்கள்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி மித்ரன் அவங்க வந்து நிறைய சண்டை காட்சிகளுக்காக அதுக்கான பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்க, சுருள் பயிற்சி அந்த மாதிரிலாம் நிறைய சேலஞ்சஸை எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லேயே வந்து என்னடா இது, புது டீம், புது படம், இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்பலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் டீமை மீட் பண்ணிவிட்டு காஸ்டியூம் ட்ரையல் எல்லாம் போன பிறகு இல்லை, ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆரம்ப கட்டத்தில், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இல்லை, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், ஒரு அழகான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் அந்த சேலஞ்சை நான் வந்து பாசிட்டிவாக எடுத்து பண்ணினேன். ஆடியன்ஸோட பார்த்தீங்க, ஸ்டேஜ் ஷோ பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? ரொம்ப கொண்டாடுறாங்க மக்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக மக்கள் கொண்டாடுறது, இன்னும் நிறைய வரவேற்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷோ தான் பார்த்துருக்கேன், ஸோ அந்த ஒரு ஷோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு அடுத்த அட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களோட அட்டம்ஸ்? என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம்? எனக்கு வர வாய்ப்புகள் பொறுத்து இருக்குது முதல்ல. ஆனால் என்னோடய ஜான், எனக்கு நடிகன்னு போது நிறைய முகங்கள் இருக்கணும் இல்லையா, ஸோ வேறு வேறு முகங்கள் ட்ரை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.